ஈவினிங் டு ஆல். சோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். அதற்கு முன்பு திருக்குறள் என்ன அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக உடனே நம்பி அதற்கான முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது. சோ அதற்கான சான்றுகள் என்ன, அதில் உள்ள உண்மை தன்மை என்ன, இவற்றையெல்லாம் ஆராய்ந்த பிறகுதான் அதை பற்றிய முடிவுகளை தீர்மானங்களை அல்லது தீர்ப்புகளை அளிக்க வேண்டும். சோ அதனாலதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுப்பது அது நல்ல அறிவுக்கு அடையாளம் அல்ல அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார். சரியா? ரைட்பா. விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு 20,000 இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவித்துள்ளது. சோ வந்து கடந்த 2 வார காலமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு விவசாய பயிர்கள் அதிக அளவு சேதமடைந்து வருகிறது தமிழகத்தில். சோ அதை வந்து என்ன பண்றாங்க, ஒரு குழு அமைத்து எவ்வளவு சேதம் அடைந்துள்ளது, எவ்வளவு வந்து இழப்பீடு வழங்கலாம் அப்படிங்கிறத ஆய்வு செய்து பின்னர் இந்த தொகையை அறிவித்துள்ளது தமிழக அரசு. மழை வெள்ள பாதிப்புகளால் கடுமையாக சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டருக்கு, ஏக்கருக்கு அல்ல ஹெக்டருக்கு 20,000 வழங்கப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மெயினா டெல்டா மாவட்டங்களில் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்கள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க இ பெரியசாமி தலைமையில் 6 அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்தது தமிழக அரசு. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 68,000 ஹெக்டேர் பயிர் சேதம் அடைந்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று வந்து ரூபாய் 6,000 மதிப்புள்ள இடுபொருள்களும் வழங்கப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களை மறு சாகுபடி செய்திட 4 வகையான இடுபொருள்கள் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட உள்ளது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி மாற்றம். தற்போதைய நீதிபதி மேகாலயா மாநில உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவர் அலகாபாத் உத்தரப்பிரதேசம் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதியாக, மூத்த நீதிபதியாக இருந்தவருக்கு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு சென்னையில் வழங்கப்பட்டுள்ளது என்பதுதான் செய்தி. சரியா? இதற்கான உத்தரவை ஜனாதிபதி பிறப்பித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரியை சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு பணியிட மாற்றம் செய்வதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 16 நடைபெற்ற கொலிசியம் கூட்டத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மேகாலயா உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டார். சரியா? அதே போன்று ராஜஸ்தான் உயர் நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் சர்மா மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்துக்கு செவ்வாய்க்கிழமை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவிடம் இருந்து 22,000 கோடியில் தாக்குதல் ட்ரோன்களை வாங்குகிறது இந்தியா. வெளிநாடுகள்ல மேக்சிமம் ராணுவ தளவாடங்கள் வாங்கக்கூடாது என்பதுதான் இந்தியாவின் நோக்கம். இருந்தாலும் சில பாதுகாப்பு சூழலை கருதி என்ன பண்றாங்க, மறுபடியும் 22,000 கோடிக்கு வந்து அமெரிக்கால இருந்து வாங்குறாங்க. பலதரப்பட்ட பயன்பாடுகளை கொண்ட 30 தாக்குதல் ரக ட்ரோன்களை 22,000 கோடியில் அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா வாங்க உள்ளது. MQ-9B ரக ஆளில்லா சிறிய ரக விமானங்களை வாங்குவதற்கான பரிந்துரைக்கு பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் கவுன்சில் அடுத்த வாரங்களில் ஒப்புதல் அளிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சோ பக்கத்தில் சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் நமக்கு வந்து குடைச்சல் கொடுப்பதால் கண்டிப்பாக இது போன்ற இராணுவ செலவினங்களை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகி உள்ளது. தஞ்சை சாஸ்திரா திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் இடையே ஆராய்ச்சி மேம்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சிராப்பள்ளியில் அமைந்துள்ளது. அதற்கும் தஞ்சாவூரில் அமைந்துள்ள சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கும் இடையே ஆராய்ச்சியை மேம்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமானது. அறிவு மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த பல்வேறு நிலைகளை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த
புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புதிய வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். புதிய வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு விவசாய நிலங்களில் நீடித்த பசுமை போர்வைக்கான இயக்கம் என்ற புதிய வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டம் 11.14 கோடியில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி 73 லட்சம் மரக்கன்றுகள் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது. இதன் அடையாளமாக சில விவசாயிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கி திட்டத்தை முதல்வர் தொடக்கி வைத்தார். சோ வந்து அந்த விவசாய பூமியின் அந்த வேலிகளில் இந்த மரக்கன்றுகளை நட உள்ளனர் என்பதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். என்னென்ன மரக்கன்றுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேக்கு, ஈட்டி, மகோகனி, மருது, வேம்பு, மலைவேம்பு, நாவல், பெருநெல்லி, செம்மரம், புங்கன், வேங்கை, சந்தனம், இது போன்ற மரங்கள்லாம் கொடுக்குறாங்களாமா? ஸோ வாங்கி கொள்ளலாம். விவசாயிகள் அவங்களுடைய விவசாய பண்ணையின் சுற்றியிலும் உள்ள இடங்களில் இந்த மரங்களை நடவு செய்யலாம். இதற்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்தார்பூர் சாஹிப் வழித்தடம் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஸோ இடையில வந்து கொரோனா காரணமாக சிறிது காலம் மூடப்பட்டிருந்தது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து விசா இல்லாம சீக்கியர்கள் பயிற்சி வருவதற்காக ஒரு வழித்தடம் தான் வந்து கர்தார்பூர் சாஹிப் வழித்தடம். ஸோ நவம்பர் 19ஆம் தேதி சீக்கிய மதத்தை நிறுவிய குருநானக் தேவ் சமாதி பாகிஸ்தான்ல இருக்குது. ஸோ அவருடைய பிறந்த தினம் வருவதால் அந்த ஜெயந்தி வந்து வரவுள்ளது. அதற்காக என்ன பண்றாங்க, மீண்டும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. கர்தார்பூர் சாஹிப் வழித்தடத்தை புதன்கிழமை மீண்டும் திறக்க முடிவு செய்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சீக்கிய சமயத்தை நிறுவிய குருநானக் தேவ் சமாதி பாகிஸ்தானில் உள்ளது. இந்த சமாதியையும் பஞ்சாப் மாநிலம் குருதாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள சீக்கியர்களின் புண்ணிய தலமான தேரா பாபா நானக்கையும் கர்தார்பூர் வழித்தடம் இணைக்கிறது. இந்த வழித்தடம் மூலம் ஆண்டு முழுவதும் நுழைவு இசைவு விசா இல்லாமல் குருநானக் தேவின் சமாதிக்கு இந்திய பக்தர்களால் செல்ல முடியும். அதுக்கு தான் நவம்பர் 18ஆம் தேதி வந்து எல்லாருமே போறாங்க. நவம்பர் 19ஆம் தேதி வந்து குருநானக் ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏவுகணை அழிப்பு கப்பல் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படையில் விரைவில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கும் காரணம் நம்முடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் சீனா, அது கூட சேர்ந்து இலங்கையும் என்ன பண்றாங்க, தொல்லை கொடுப்பதால் ஸோ இது போன்ற நீர்மூழ்கி கப்பல் நமக்கு அத்தியாவசியமாகி வருகிறது. சீன கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில் அடிக்கடி நுழைவதால் மாறி வரும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்திய கடற்படையில் ஏவுகணை அழிப்பு போர்க்கப்பலும் நீர்மூழ்கி கப்பலும் விரைவில் இணைக்கப்பட உள்ளது. அந்த ஏவுகணை அழிப்பு போர்க்கப்பலான விசாகப்பட்டினம் வரும் 21ஆம் தேதியும் நீர்மூழ்கி கப்பலான வேளா வரும் 25ஆம் தேதியும் கடற்படையில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாகப்பட்டினம் கப்பலை இணைப்பதன் மூலம் நவீன போர்க்கப்பல்களை வடிவமைத்து கட்டும் மிக சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்ற உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இரு கப்பல்களும் மசாகான் கப்பல் கட்டும் நிறுவனத்தால் கட்டப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிஎஸ்எஃப் அதிகார வரம்பு நீட்டிப்பு, மேற்கு வங்க பேரவையில் எதிர்ப்பு தீர்மானம். பிஎஸ்எஃப் என்பது எல்லை பாதுகாப்பு படை. ஸோ அவங்களுடைய அதிகார வரம்பு, அதாவது எல்லையை வந்து பாதுகாக்கிறது அவர்களுடைய வேலை. எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்த எல்லையில் அமைந்துள்ளதால் அந்த மாநில எல்லை வந்து அந்த மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் எல்லை பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதற்கு முன்பு அந்த எல்லையிலிருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த எல்லை பாதுகாப்பு படை தான் அதற்கான அதிகாரத்தை வச்சிருக்கும். அந்த இடத்தில் யாரும் உள்ள செல்லவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. சோதனை செய்வதற்கு, அவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுப்பதற்கு இந்த எல்லை பாதுகாப்பு படைக்கு அதிகாரம் கொடுத்திருந்தாங்க. இப்போ அதையே என்ன பண்ணிட்டாங்கன்னா 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து 50 கிலோமீட்டரா மாத்திட்டாங்க. இந்தியாவின் பாதுகாப்பு கருதி அப்படின்னு சொல்லி அப்படி மாத்தினால இதுல மேற்கு வங்கம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாநிலத்துக்கான அதிகாரத்தை பறிப்பதற்கு சமம். மாநிலத்தின் எல்லையை நீங்க பாதிய புடுங்கிறீங்க. இது வந்து நாங்கள் இதனை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரானது. கூட்டாட்சி என்ற அடிப்படையில் நீங்க மாநிலத்தை ஃபுல்லாவே என்ன பண்றீங்க, உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா வந்து எல்லை பாதுகாப்பு படை வந்து யார் கண்ட்ரோல் இருக்குன்னா மத்திய அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதே போன்று வந்து உள்துறை அமைச்சர் தான் அதுக்கு வந்து முழுமையாக பொறுப்பு வகிப்பார். ஸோ அதனால இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்க மாநிலம் தீர்மானம் நிறைவேற்றி உள்ளது. எதிர்காலத்தில் தரவுகளை வரலாற்றை எடுத்துரைக்கும். இன்று நிகழ்காலம்
இன்று உள்ள ஈவென்ட்ஸ் தரவுகள் செய்திகள் அது இன்னும் பல ஆண்டுகள் கழித்து வரலாறு என்பதை பிரதமர் தெரிவித்துள்ளார் எங்க தெரிவித்துள்ளார் அப்படின் பாருங்க தரவுகளை தற்போது சிறந்த தகவல்களாக விளங்கி வருவதாக தெரிவித்த பிரதமர் எதிர்காலத்தில் தரவுகளை வரலாற்றை எடுத்துரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்தியாவின் முதல் கணக்கு தணிக்கை அதிகாரி கடந்த 1860 அப்போதைய லார்ட் கானிங் இருந்தார்ல அவருடைய பேரில் தான் முதன் முறையாக கணக்கு தணிக்கை அதிகாரி நவம்பர் 16 பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனை நினைவு கூறும் வகையில் அந்த தினமானது கணக்கு தணிக்கை தினமாக இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த நிகழ்ச்சியில தான் பங்கேற்றுக் கொண்டு இது போன்று பேசியிருக்கிறார் பிரதமர் அதே போன்று எங்களுடைய அரசாங்கம் வந்து குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் என்பதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது குறைந்தபட்ச அரசு அரசின் செயல்பாடு குறைவாக இருக்கும் ஆனால் நிர்வாகம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் குறைந்தபட்ச அரசு மற்றும் அதிகபட்ச நிர்வாகம் என்பதற்கான விளக்கம் சரியா இந்த நிகழ்ச்சியின் போது சர்தார் வல்லபாய் பட்டேலின் உருவ சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி கிரீஷ் சந்திர முர்மு அவரும் பேசியிருக்கிறார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது மறைந்த கன்னட நடிகர் புனீத் ராஜ்குமாருக்கு கர்நாடகா ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவின் உயர்ந்த விருது இது என்பதும் குறிப்பிடத்தக்கது மறைந்த கன்னட நடிகர் புனீத் ராஜ்குமாருக்கு கர்நாடக ரத்னா விருது வழங்கப்படும் என்று அந்த மாநில முதல்வர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார் கர்நாடக அரசின் உயரிய விருதான கர்நாடக ரத்னா விருது பெறும் 10வது நபராக புனீத் ராஜ்குமார் விளங்குகிறார் கடந்த 1992 அந்த விருதை முதன் முதலில் பெற்றவர் இருவர் ஒருவர் புனீத் ராஜ்குமாரின் தந்தையும் நடிகருமான ராஜ்குமார் மற்றும் மகாகவி குபேம்பு என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு தளவாடம் கொள்முதல் இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்கப்படுமா என்ற கேள்விக்கு அமெரிக்கா இதுவரை நாங்கள் அது பற்றிய எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை ஏனென்றால் இதற்கு முன்பு இதே போன்று ரஷ்யாவிடமிருந்து S-400 வான் பாதுகாப்பு தளவாடத்தை துருக்கி அப்படிங்கிற நாடு வந்து பெற்றார்கள் அதற்காக துருக்கியின் மீது பொருளாதார தடையை விதித்தது அமெரிக்கா அதே போன்று இந்தியாவின் மீதும் விதிப்பீர்களா என்று கேள்விக்கு இன்னும் முடிவு எட்டப்படவில்லை நாங்கள் இந்தியாவிடம் கூறியிருக்கிறோம் சோ இது வந்து கண்டிப்பாக இரு நாடுகளுக்கிடையே நல்ல உறவை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இதற்கான முடிவு இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ரஷ்யா ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு ஷுவரா வந்து S-400 கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க 2018 இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதற்கான பணத்தையும் பாதி தொகையை கொடுத்து விட்டோம் என்பதுதான் அதனால வந்து அமெரிக்கா இப்ப வந்து துருக்கி எடுத்த மாதிரி இந்தியாவை என்ன பண்ண முடியாது கையாள முடியாது என்பதுதான் இங்கு அமெரிக்காவுக்கு வந்து தர்ம சங்கடமான ஒரு சூழல் அப்படின்னே சொல்லலாம் சரியா சரி மேற்கு வங்கத்தில் இல்லம் தேடி ரேஷன் திட்டம் ஸோ மேற்கு வங்கத்துல இல்லம் தேடி என்ன பண்றாங்க ரேஷன் திட்டம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி இதற்கு வந்து அந்த அரசு ஊழியர்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு கோர்ட் வரைக்கும் போனாங்க கோர்ட் வந்து இல்ல நீங்க இல்லம் தேடி கொண்டு ரேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க அதன் காரணமாக நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க கொல்கத்தாவின் நேதாஜி உள் விளையாட்டு அரங்கில் இந்த திட்டத்தை முதல்வர் மம்தா பானர்ஜி தொடங்கி வைத்தார் என்பதுதான் செய்தி சரியா 2025 பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ICC வந்து அறிவிச்சிருக்காங்க 2025 சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியை நடத்தும் வாய்ப்பை பாகிஸ்தானுக்கு வழங்கியுள்ளது ICC இதையடுத்து சுமார் 20 பிறகு அந்த நாட்டில் ICC கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது 2026 டி20 உலகக்கோப்பை போட்டியை 2029 சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியையும் நடத்த இருக்கும் இந்தியா 2031 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டியும் நடத்த உள்ளது அதே போன்று 2024 டி20 உலகக்கோப்பை போட்டியை வந்து அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இணைந்து நடத்துகிறது வட அமெரிக்காவில் நடத்தப்படும் முதல் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆசிய வில்வித்தை இந்தியாவுக்கு 3 பதக்கம் தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளது இன்னும் முடிவுக்கு வரவில்லை இறுதிப் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க அதனால வந்து வங்கதேசத்தில் நடைபெறும் ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 பிரிவுகளில் இந்தியா இறுதி சுற்று முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது 6 அணிகள் தான் இடம்பெறாங்க இதனால இந்தியாவுக்கு வந்து 3 பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது
தைவான் விவகாரம் நெருப்புடன் விளையாடக்கூடாது, ஜோ பைடனும் ஜி ஜின்பிங் வலியுறுத்தல். அந்த அளவுக்கு வந்து கடுமையாக கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் சீன அதிபர். இதற்கு வந்து அமெரிக்க அதிபரும் என்ன கூறினார் என்பது சரியாக இன்னும் வந்து வெளிவரவில்லை. ஆனால் சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தைவான் விவகாரத்துல நீங்க தேவையில்லாமல் தலையிடாதீங்க, அது எங்களுடைய நாடாகத்தான் ஒரு காலத்தில் இருந்தது. ஸோ அதனால அங்க வந்து உங்களுடைய போர்ப்படைகளை குவிப்பது, எங்களுக்கு வந்து தேவையில்லாமல் பதற்றத்தை உருவாக்குவது, இவையெல்லாம் வந்து நெருப்புடன் விளையாடக்கூடிய ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறத பகிரங்கமா வான் பண்ணியிருக்காரு சீன அதிபர். இது வந்து சீனா சொல்லியிருக்காங்க, ஆனா இன்னும் அமெரிக்கா அப்படி சொன்னாங்களான்னு சொல்லல. அதே போன்று அமெரிக்க அதிபர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் இன்னும் முழுமையாக தெரிவிக்கப்படவில்லை. தைவான் விவகாரத்தில் தலையிடுவது நெருப்புடன் விளையாடுவது போன்றது என அமெரிக்க அதிபருடனான காணொலி சந்திப்பின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்தார். சீனாவும் அமெரிக்காவும் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும், அமைதியுடன் இணைந்து வாழ வேண்டும், ஒத்துழைப்பை தொடர வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இருந்தாலும் வந்து நீங்க வந்து பழைய நண்பர், நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறோம்னு சொல்லி நல்லா பேசியிருக்காங்க, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசியிருக்காங்க. சீனா வந்து அமைதியை விரும்பும் நாடும், ஒருபோது போரை தொடங்கவோ அடுத்த நாடுகளின் ஓர் அங்குல நிறத்துக்கு கூட உரிமை கோரவில்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்தியாவுக்குள்ள அருணாச்சல பிரதேசம் என்ன பண்ணாங்க, தேவையில்லாமல் உள்ள போது வந்து கிராமத்தை அமைச்சிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும், சரியா? பைடன் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து தைவான் நீரிணை முழுவதும் இப்போதுள்ள நிலையை மாற்ற அல்லது அமைதி மற்றும் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் ஒருதலை பட்சமான முயற்சிகளை அமெரிக்கா கடுமையாக எதிர்க்கிறது. நீங்க தைவானுக்குள்ள நீங்க போதுங்கன்னா நாங்களும் கண்டிப்பாக கடுமையா எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா, சரியா? சோ இது எங்க போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் முடிவு செய்யப்படவில்லை. தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கழகத்தின் புதிய பரவான வலிமை சிமெண்ட் விற்பனை தொடக்கம் முதல்வர் ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கழகத்தின் உயர்தர ரக வலிமை சிமெண்டை அறிமுகப்படுத்திய முதல்வர் அதன் விற்பனையையும் தொடக்கி வைத்தார் என்பதுதான் செய்தி. தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் ஆலங்குளம் சிமெண்ட் ஆலை 2 லட்சம் டன் உற்பத்தி திறனுடன் அப்போதைய முதல்வர் கருணாநிதியால் கடந்த 1970 தொடங்கப்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாடு சிமெண்ட் கழகத்தால் அரியலூர் 5 லட்சம் டன் உற்பத்தி திறனுடன் ஒரு ஆலையும், 10 லட்சம் டன் திறன் போன்ற மற்றொரு புதிய ஆலையும் நிறுவப்பட்டது. சோ இந்த ஆலைகள் இருந்தான் இந்த சிமெண்ட் உருவாக்கி ஒரு மூட்டை விலை வந்து 350 ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க, சரியா? சோ அதனால வந்து 500 ரூபாயிலிருந்து 350 ரூபாய் என்பது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விலை அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பெயர் வலிமை. உத்தரப்பிரதேசத்தின் புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது. பூர்வாஞ்சல் அதிவேக சாலை திட்டத்தை தொடக்கி வைத்த பிரதமர் மோடி பெருமிதம். உத்தரப்பிரதேசல இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் பூர்வாஞ்சல் பகுதியான கிழக்கு உத்தரப்பிரதேச பகுதியை கண்டுக்கவே இல்லை, நாங்க வந்தா என்ன பண்றோம், நாட்டின் அனைத்து பகுதியும் சமசீராக பார்த்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் கூறியிருக்கிறார். பூர்வாஞ்சல் அதிவேக சாலை திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். அப்போது உத்தரப்பிரதேசத்தின் புதிய சகாப்தம் தொடங்கி உள்ளதாக அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ் வே திட்டமானது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ மாவட்டத்தில் உள்ள சவுட்ஸ்ராய் கிராமத்தில் தொடங்கி ஹைதாரியா கிராமத்தில் முடிவடைகிறது. 341 கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த அதிவேக சாலை திட்டம் 22,500 கோடி மதிப்பீட்டில் 3 ஆண்டுகளில் பூர்வாஞ்சல் நெடுஞ்சாலை கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சாலையில வந்து குரேபர் அப்படிங்கிற இடத்துல வந்து போர் விமானங்கள் அவசர காலத்தில் இறங்குவதற்காக 3.2 கிலோமீட்டர் நீளத்துக்கு நெடுஞ்சாலையை ஒட்டி விமான ஓடுபாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு முதன்முறையாக இது போன்ற நெடுஞ்சாலையில் விமான ஓடுபாதை அமைக்கப்பட்டது எங்க அப்படின்னா வந்து ஆக்ரா லக்னோ நெடுஞ்சாலையில் இதே போன்று ஒரு ஓடுபாதை அமைக்கப்பட்டுள்ளது. எல்லாம் வந்து லக்னோவை சுற்றியே அமைந்துள்ளது. அதனால வந்து நெடுஞ்சாலைகளில் விமான ஓடுபாதைகளை கொண்ட முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் பெருமை கொள்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி உலகின் பெரும் பணக்கார நாடாக உருவெடுத்தது சீனா. தற்போது உலக சொத்து மதிப்பை கணக்கிட்டு பார்த்தால் சீனாவிடம்தான் அதிகமாக சொத்து மதிப்பு உள்ளதாக அறிக்கை கூறுகிறது. மெக்கன்சி குளோபல் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின்படி
உலகின் மொத்த சொத்து மதிப்பு கடந்த 20 ஆண்டுகளில் 3 மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. 2000ஆம் ஆண்டில் 156 லட்சம் கோடி டாலராக இருந்த உலகின் சொத்து மதிப்பு 2020இல் 514 லட்சம் கோடி டாலராக உயர்ந்துள்ளது. இதில் 1/3 வளர்ச்சிக்கு சீனா முக்கிய காரணமாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சீனா உலக வர்த்தக நிறுவனத்தின் உறுப்பினராக ஆவதற்கு முந்தைய 2000ஆம் ஆண்டில் அதன் சொத்து மதிப்பு 7 லட்சம் கோடி டாலராக இருந்தது. 2020இல் சீனாவின் சொத்து மதிப்பு 120 லட்சம் கோடி டாலராக உயர்ந்துள்ளது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சீனா 7 லட்சம் எங்க 120 லட்சம் எங்க அப்படின்னு பார்த்துருங்க. சரியா, லட்சம் கோடி டாலர். இதன் மூலம் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி சீனா உலகின் பெரும் பணக்கார நாடாக மாறியுள்ளது. உலகின் முன்னணி பணக்கார நாடுகளான சீனா, அமெரிக்கா இரண்டிலும் அவற்றின் 1/2 மடங்கு சொத்துக்கள் பெரும் 10% குடும்பத்தினரிடம் மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சிங்கிள் பாயிண்ட்ல மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. உலகின் மொத்த சொத்து மதிப்பில் 68% ரியல் எஸ்டேட்டில் உள்ளது. ரியல் எஸ்டேட் தான் அதிகமாக வச்சிருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மீதம் உள்ளவை தான் உள்கட்டமைப்பு, இயந்திரங்கள், சாதனங்கள்லாம். தேசிய வலிப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. உலகில் 5 கோடி பேர் வந்து வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகத்தான் நவம்பர் 17 தேசிய வலிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மூளை நரம்பு செல்களில் தகவல் பரிமாற்றம் செய்வதற்கு அந்த செல்களுக்கிடையில் மிக சிறிய அளவில் மின்சாரம் உற்பத்தி ஆகிறது. அந்த மின்சாரமே அதிகமா உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அதுதான் வலிப்பு. சரியா, இப்போ கேள்விக்கு போயிடலாம். மழை வெள்ள பாதிப்புகளால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டருக்கு 20,000 வழங்கப்படும் என்று அறிவித்த மாநிலம் தமிழ்நாடு. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதிய நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் முனீஸ்வர்நாத் பண்டாரி, அலகாபாத் உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி. 30 தாக்குதல் ரக ட்ரோன்களை இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து வாங்க உள்ளது? அமெரிக்காவில் இருந்து வாங்க உள்ளது. தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் எங்கு உள்ளது? திருச்சிராப்பள்ளி. தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் எந்த பல்கலைக்கழகத்துடன் ஆராய்ச்சி மேம்பாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னா தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்துடன். புதிய வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழக அரசு சார்பாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய ரக சிமெண்டின் பெயர் வலிமை. பூர்வாஞ்சல் விரைவு சாலை எந்த 2 நகரங்களை இணைக்கிறது? லக்னோ மற்றும் காசிப்பூர். சீக்கிய மதத்தை நிறுவிய குருநானக் தேவ் சமாதி எங்கு உள்ளது? பாகிஸ்தானில் உள்ளது. இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள போர்க்கப்பலின் பெயர் விசாகப்பட்டினம். நீர்மூழ்கி கப்பல் வேளா. விசாகப்பட்டினம் மற்றும் வேளா ஆகிய இரு கப்பல்களையும் கட்டிய நிறுவனம் மசாகான் கப்பல் கட்டும் நிறுவனம் மும்பை. எல்லை பாதுகாப்பு படையின் அதிகார வரம்பு எத்தனை கிலோமீட்டராக திருத்தம் செய்யப்பட்டது? 50 கிலோமீட்டராக திருத்தம் செய்யப்பட்டது. தேசிய கணக்கு தணிக்கை தினம் எந்த நாள் கொண்டாடப்பட்டது? நவம்பர் 16 கொண்டாடப்பட்டது. மத்திய அரசின் குறைந்தபட்ச அரசு, அதிகபட்ச நிர்வாகம் என்ற சொல்லுக்கான செயல்முறைகளை சான்றுடன் விளக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த செயல்முறையை சான்றுடன் விளக்குங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய கேள்வி. மறைந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாருக்கு எந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? கர்நாடக ரத்னா, கர்நாடகவின் உயரிய விருது. இந்த விருதை பெற்ற முதல் நபர் இவருடைய தந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் இல்லம் தேடி ரேஷன் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் மேற்கு வங்கம். 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியை நடத்தும் வாய்ப்பை பெற்ற நாடு நீண்ட காலங்களுக்கு பிறகு பாகிஸ்தான். 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை இந்தியா எந்த ஆண்டு நடத்துகிறது? 2031ஆம் ஆண்டு. இலங்கை, வங்கதேசம், இந்தியா 3 நாடுகளும் இணைந்து நடத்துகிறது. 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்த உள்ள நாடு அமெரிக்கா மற்றும் மேற்கு வங்கத்தீவுகள். அமெரிக்காவில் முதல் முறையாக ஒரு சர்வதேச போட்டி நடைபெறுகிறது என்றால் அது இதுவே. ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? வங்கதேசம். நெடுஞ்சாலைகளில் விமான ஊடுபாதைகளை கொண்ட முதல் மாநிலம் உத்தரப்பிரதேஷ்.
உலகின் பெரும் பணக்கார நாடு என்ற அந்தஸ்தை கைப்பற்றிய நாடு சீனா. உலகின் மொத்த சொத்து மதிப்பில் அதிகபட்சமாக 68% கொண்டுள்ள துறை ரியல் எஸ்டேட். தேசிய வலிப்பு தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 17. இதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.